Thank you.
வாடிக்கோங்க. தலைவனா? தலைவன் டாப்ல இருக்கான் பாரு. தலைவா, உன்னை தேடி ஒரு பாட்டி வந்திருக்குதே. வணக்கம் தலைவரே. என்ன லோன் அடிக்கிறமா? பருப்பா பருத்தி கொட்டையா புண்ணாக்கா எதுவா இருந்தா ஏத்திட்டு போக தயாரா இருக்க. ஆந்திராவா கேரளாவா ஆல் ஸ்டேட்ஸ் நம்மளுக்கு அத்துப்படி. வெரி குட். இது என்ன புது வேஷமா? இன்னும் எத்தனை வேஷம் போடுவ? என் திவ்யா எங்க? மரியாதையை சொல்றேங்க, எனக்கு திவ்யானா யாருன்னு தெரியாதுங்க. எனக்கு திரிஷா தெரியுங்க, ஸ்னேகா தெரியுங்க, அச்சின் தெரியுங்க, அப்புறம் சோன் பப்டி அகர்வால் தெரியுங்க. அந்த ஆமா யாருக்கும் திவ்யா? என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? வண்டி ஓட்டுறதுக்கு கை இருக்காது. நான் வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் கையை யூஸ் பண்றது இல்லைங்க. குனிஞ்சு ஏதாச்சும் ஒரு பொருள் எடுக்கிறதுனால கூட கையத்தை யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பின்னாடி முதுகு அரிச்சுன்னு வச்சுங்களேன், சொரியறதுக்கு கூட கையத்தை யூஸ் பண்ணுவேன். தம்பி டாப் கியர்ல போறீங்க, நீங்களும் குழம்பி நம்மளே குழப்பறீங்க. டேய் மரியாதையா திவ்யா எங்கன்னு சொல்லுடா. இது ஸ்பேனர் பிடிச்ச உடம்பு, அது ஜூஸ் பிடிச்ச உடம்பு. நான் கைய வச்சா நீ ஜூஸ் ஆயிடுவேன். அப்படியா? உன்னை என்ன செஞ்சா உண்மை வரும் எனக்கு தெரியும்டா. அவங்க கிட்ட இருந்து உண்மையை வரவேன். போ. ஓகே சார். ஏய் சொல்ல மாட்டியா? ஆ சொல்ல மாட்டியா? சொல்றேன் சார். பார்த்தா கமிஷனர் கட்டப்பில இருக்கீங்க. சொல்லு 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 சொல்லு. மனோவுடைய காதலி திவ்யா என்ற பெண்ணை நீங்க கடத்தினதாகவும் அதை கேட்க வந்த மனோவை நீங்க தாக்குனதாகவும் உங்க மேல புகார் வந்திருக்கு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் மாணிக்கம்? செம ரீல் சார். அவர்தான் என்னோட இடத்துல வந்து என்ன தாக்குனாருங்க. அது அவருக்கு அவரோட காதலிக்கும் பெரிய தகராறு நடத்தணுங்க. அந்த தகராறுல அவர் அவரோட காதலி போட்டு தள்ளிட்டார். போட்டு தள்ளிட்டு காணாம போன மாதிரி டிராமா செட்டப் பண்றாருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க இந்த ரூட்ல போலீஸ் விட்டு விசாரிச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு. காவல்துறை எந்த ரூட்ல விசாரிக்கணும்னு நீங்க சொல்லக்கூடாது ஐயா. போலீஸ் உங்கள் நண்பர் அப்படின்னு சொல்றாங்க, அப்ப என்ன அர்த்தங்க? நானும் போலீஸ் ஃப்ரெண்ட் தானுங்களே, ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுங்களா? யுவர் ஆனர், மாணிக்க ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சு என் கட்சிக்காரர் மனோ மேல திரும்ப திரும்ப பழி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயா எனக்கு இந்த பழி போடுறது, வேஷம் போடுறது, நடிக்கிறது இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. நமக்கு தெரிஞ்சதுல டீசல், ஆயில், டயரு, டியூப், ஸ்டீரிங், ஹாரன் இதானுங்க. அப்படின்னா நீங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு யுவர் ஆனர். திவ்யா கடத்தப்பட்டதா சொல்லப்பட்ட அதே தேதியில என்னுடைய கட்சிக்காரர் மாணிக்கம் லாரியில சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கு வெங்காய முட்டையை எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு ஓட்டுனா லாரியோட ட்ரிப் ஷீட் இது.
செக் போஸ்ட்ல செக் பண்ணதுக்கான ஆதாரம் இது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் கடத்தப்பட்ட திவ்யாவுக்கும் டிரைவர் மாணிக்கத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பது தெளிவாகிறது. எனவே மாணிக்கம் நிரபராதி என்று தீர்மானித்து இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. மனசு தளராத மனம், நாம மேல்கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். ஷட் அப். தேவையில்லாம அவன் கூட கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்க முடியாது. நான் அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறேன். ஆ, கொலை பண்ணிட்டா திவ்யா உனக்கு திருப்பி கிடைச்சிருவாளா? பைத்திய மாதிரி பேசாதரா. திவ்யாவை அவனே கடத்திட்டு கோர்ட்ல ஒன்ன ஃபைன் கட்ட வச்சிருக்கான். அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய ஜெகஜால கில்லாடியா இருப்பான். அப்ப என்னதான் பண்றது மனோ? அவன் அடியாட்டுல அடிக்கிற அளவுக்கு பலசாலியாவும் இருக்கிறான், போலீசிய குழப்புற அளவுக்கு புத்திசாலியாவும் இருக்கிறான். அவனுக்கு வேற ரூட்டு போடணும்டா. 6 அடி உயரத்துல இருக்கிற அவனுக்கு 5 அடியில ஒரு நிழல் பாத்திருக்கியா? இனிமே நான் தாண்டா அந்த ஷேடோ. அவன் கூடவே இருந்து அவனோட எல்லா ரகசியத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன்டா. கஸ்டமர் நோக்குன்னா என்ன கேலண்டர் நோக்குனது? மாசம் தள்ளி போயோ, ஏதாவது ஏடா கூட மாறியோ. ஒண்ணு சொல்லாரி, 25 வருஷத்துக்கு முன்பு இதே தேதியில் எனக்கும் என் மாமன் மோன் குஞ்சுனிக்கும் நிச்சயம் நடந்த கேரளத்துல என் ஃபேமிலி கஷ்டத்துல ஜீவிச்சதால் நீங்களுக்கு என்ன 2ஆம் தரமாய் கல்யாணம் கழிச்சு. ஈ காரியம் நீங்களே பண்ணிட்டில்லே. ஒக்டோபர் 2ஆம் தேதி ஞானும் குஞ்சுண்ணியும் ஹாஃப் ஷட்டர் போட்டுக்கிட்டு குவார்டர் அடிச்சோம். இல்ல சேட்டா, ஜாலியாயிட்டு பிக்னிக் போய் அப்போ எந்தா நடந்த அறியுமோ? ஞானும் குஞ்சும் குஞ்சுன்னு பரையாண்டா, குஞ்சுண்ணின்னு பரையணும். சரி, குஞ்சுண்ணியின்ட நினைவுகள் என் நெஞ்சில் பதிஞ்சிட்டுண்டு. எங்கனெங்கிலும் அவரை ஒரு வாட்டி பாக்கணும். குஞ்சுவ பாக்கணுமா? எங்கன? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால அரட்ராயர் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ அவனோட அடையாளம் எங்கன கண்டுகொள்ளும்? அடையாளமோ வளரே ஈஸியான. அவரின் தொப்புளுக்கு கீழே பல்பு சைஸ்ல மச்சம் உண்டல்ல. ஓமனே கொச்சப்பாலும் ஓமனே இந்தா புடிச்சுக்கோ. எந்தா ஓமனே, ஒரு ரவுண்ட் மெலிஞ்சு போயி. நின்ற அட்ரஸ் கிட்டு முன்னால் எனக்கு பிராணம் போயி. ஆரா நீங்கள்? ஆரோ மனசிலாயில்லே, தாழ நோக்கணும். பின்னே எனக்கு இவட ஒரு ஜோலி வேணும். உனக்கு ஜோலி வேணுங்கில் பக்கத்து செட்ல மாணிக்கம் ஒரு புள்ளி உண்டு, அதை போய் நோக்கு. ஆ, மாணிக்கம் ஆறானு கம்ப்ளீட் டீடைல்ஸ் பர பரபரன்னு சொல்ல முடியாது. நிதானமாயிட்டு சொல்லும். மாணிக்கம் ஒரு டேஞ்சரான புள்ளி, ஒரு எக்கு ஒரு பெக்கு போட்டா கிக்கு ஏறி அவ ஆட்டமும் பாட்டமும் அட்டகாசம். Ah!
இப்ப நீங்க என்ன செய்வீங்க?
இப்படி ஒரு கிளீனர் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ. வேலைக்கு சேரும்போது வேக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப டியூட்டியில தூங்குறியா? வரோம் பாப்பா, வரோம். வாட் ஆர் குட் கிளீனர். தேங்க் யூ. இதெல்லாம் குடிக்க கூடாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க, தெரியாதா உனக்கு? என்னடா சாப்பிடுற? குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, சாப்பிட கூடாதுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கண்டுபிடிக்க விட மாட்டேன். திவ்யா, மனோவோட லவ்வர் தானே? உன்னை இங்க டார்ச்சர் பண்றாங்களோ, வாயில துணியை வச்சு அடைச்சிருக்காங்களா? அதான் உன் வாய்ஸே மாறி இருக்கு. மாணிக்கம், கண்டுபிடிச்சிட்டேன். நீ வேணா 6.2 இருக்கலாம், ஆனா 6 கோடி பேருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். இறங்குற வரைக்கும் தான் ஏரிச்சாமி, இறங்கிட்டேன் நான் 7000 சாமிடா. திவ்யா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உள்ளேயே நான் போய் நல்லதா 4 போலீஸோட வரேன். அதெல்லாம் வேணாம். வேண்டாமா? ஆம்பளை குரலையா மிமிக்ரி பண்ற? உள்ள என்ன நடக்குது? இதோ வரேன். அம்மா, அப்பா, ஐயோ. ஏண்டா லாட்ஜில போலீஸ் தொலைங்கிறதுனால தானே லாரிக்கு வந்திருக்கோம். இங்கேயே வந்து ஏண்டா தொந்தரவு பண்றீங்க? போலீஸ கூட்டு வந்துருனா பிச்சு போடும். பிச்சு இவங்கிட்ட என்ன பிச்சு? வாங்க வேற லாரி பாத்துப்பா. அட பாவிகளா, ஓடுற லாரியில தான் லோடு போகும்னு நினைச்சே. இப்பெல்லாம் நிக்கிற லாரியிலேயே லோடு ஏத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? டோல்கேட்ல இனிமே டோக்கன் கொடுக்கும் போது கூடவே பாதுகாப்பு பாக்கெட்டையும் கொடுங்கப்பா. நீ மணிக்கம் தானே? ஹலோ, 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 ஓடி போயிடுறான்.
வண்டியில் இருக்கு சார், அதுல திவ்யா கட்டி போட்டிருக்கான். வாங்க சார் காட்டுறேன், வாங்க. உனக்கு என்ன மனசுல பெரிய ஜேம்ஸ் பாண்டு நினைப்பேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? முந்திரி கொட்ட மாதிரி போற. டே, சீடியில புக்க தெரியற மாதிரி வச்சது நான் தான், சீடிய மாத்தி வச்சது நான் தான். கண்ணு, இந்த மந்திரிமாருக்கு தான் ஆளுக்கு ஒரு துறையா பிரிச்சுக்குவாங்க. ஒருத்தர் மருத்துவ துறை, ஒருத்தர் காவல் துறை, ஒருத்தர் கல்வி துறைன்னு. அதே மாதிரி இந்த சாமிகள், ஒருத்தன் படைப்பா, ஒருத்தன் காப்பா, ஒருத்தன் அழிப்பா. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு எல்லாமே யாம் தான். ஏய், உனக்கு என்ன வேணும்? விடுவாங்க. முடிவு பண்ணிட்டு கடத்துறதுக்கு நான் என்ன பெரிய தீவிரவாதியா? கடைக்கு பின்னாடி உட்கார்ந்து கட்டிங் அடிச்சுட்டு கவர்ந்தடிச்சு படுக்கிற சாதாரண ஒரு இந்திய குடிமகன் அவசரப்பட்டு கடத்திட்டேன். இனிமேதாம யோசிச்சு முடிவு பண்ணும்.